வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜிஎம்ஸ் கிச்சன். சோ இன்னைக்கு என்ன ரெசிபி அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்கன் ஹண்டி, நார்த் இந்தியன் டிஷ் சிக்கன் ஹண்டி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன சிலபஸ் டைம் பாக்குறீங்கன்னா அப்ப மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிக்கன் ஹண்டி வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். சிக்கன் ஹண்டி பண்றது எப்படின்னு பண்றதுக்காக நாங்க வந்து சிக்கனை மேரினேட் பண்ண போறோம். அதுக்கு நாங்க வந்து 1/4 kg சிக்கன் எடுத்திருக்கிறோம். 1/4 cup தயிர் இதுல வந்து நாங்க இப்போ வந்து 1/4 சைஸ் தான் ஊத்த போறோம். அடுத்தது மிச்சத்தை அடுத்த யூஸ் பண்ணிக்கலாம். நாங்க வந்து தயிரை வந்து மிக்சியில அரைச்சிருக்கோம், ஏன்னா வந்து அந்த ஸ்மூத்தா இருக்கணும்ன்றதுக்காக, அந்த திரு திரு திருத்துக்காகமா இருக்கிறதுக்காக, ஸ்மூத்தா இருக்கிறதுக்காக நாங்க தயிர் ஆட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிருக்கோம். கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிருக்கிறோம், கொஞ்சமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இப்ப இது கூட நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமா தான் ஆட் பண்றோம். நல்லா இது பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப இது ஊற வைக்கலாம், 1/2 hour ஊற வைக்கலாம். இப்போ சிக்கன் ஹண்டி செய்யறதுக்கு ஒரு கடாயை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதோட வாட்டர்லாம் ட்ரை ஆனோம்னா ஆயில் ஊத்திக்கலாம். இந்த டிஷ்க்கு வந்து ஆயில் வந்து நிறைய ஊத்தினா நல்லா இருக்கும், தாராளமா ஊத்துங்க. நாங்க இப்போ எண்ணெய் ஊத்திருக்கிறோம். இதுக்கு அடுத்த நாங்க 2 tablespoons நெய் ஆட் பண்ணுவோம். அப்பதான் அதோட டிஷ் வந்து ரொம்ப அதோட பிளேவர் வந்து ரொம்ப நல்லா தூக்கி கணிக்கும். அண்ட் இது வந்து ஒரு நார்த் இந்தியன் டிஷ். கடையில எண்ணெய் ஊத்தாதீங்க, சன்ஃபிளவர் ஆயில் ஊத்துங்க. அப்படி இல்லைன்னா நீங்க நெய் மட்டுமே வச்சு இந்த டிஷ் கூட செய்யலாம், நல்லாதான் இருக்கும். அண்ட் நாங்க இன்னைக்கு வந்து நாங்க வந்து 3 tablespoons நெய் ஆட் பண்ணிருக்கிறோம். 1 tablespoon எண்ணெய் அண்ட் 3 tablespoons நெய், இதுதான் இதோட மிக்சர், ஆயில் மிக்சர் இதாதான் இருக்கணும். அண்ட் இது கூட வெங்காயத்தை வதக்கி எடுத்துடலாம். இன்னைக்கு நாங்க வந்து இதை வந்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு அது எதுவும் போடாம தான் செய்ய போறோம். போட்டாலும் நல்லாதான் இருக்கும், இன்னைக்கு போடாமலேயும் நல்லாதான் இருக்கும். போடாம இருந்தா ரொம்ப சூப்பரா இருந்து, ரொம்ப சூப்பரா இருந்து. நாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஏலக்காய் கிராம்பு அதெல்லாம் இல்லாம செய்யும் போது 5-star ஹோட்டல்ல சாப்பிடற மாதிரி இருந்து, அதனாலதான் அதே மெத்தட நாங்க ஃபாலோ பண்றோம். உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஏலக்காய் கிராம்பு அதெல்லாம் இல்லாம சாப்பிட மாட்டீங்கன்னா நீங்க அதை ஆட் பண்ணலாம். ஆல் டு யுவர் சாய்ஸ். மீடியம் சைஸ் வெங்காயம் நாங்க இன்னைக்கு 1 ஆட் பண்ணிருக்கோம். இது நல்லா வதங்கணும். நீங்க ஹை ஃபிளேம்ல வச்சு வதங்கினாலும் சரி, லோ ஃபிளேம்ல வச்சு ரொம்ப நேரம் வதங்கினாலும் சரி, ஆனா ரொம்ப நேரம் வதங்கணும். இது கூட சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமா சால்ட். இது வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து அந்த ஹோட்டல் ஸ்டைல் அந்த மாதிரி கிடைக்கும், ஹோட்டல்ல வாங்குற மாதிரி. அப்படியே சிக்கன் ஹண்டி வந்து ரொம்ப பிரமாதமா இருந்து, நாங்க மொதல் டைம் செய்யும் போதே அவ்வளவு பட்டையா கலப்புச்சு. மொதல் டைம் செய்யும் போதே நான் வந்து இது சிக்கன் இன்னைக்கு வாங்கினாலும் இது செஞ்சிருமா பிளீஸ்மா அப்படின்னு சொன்னேன். சோ கண்டிப்பா நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் அம்மாட்ட கேட்டேன், அம்மா இந்த ரெசிபி எப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்டா அம்மா சொன்னாங்க. அப்புறம் நான் ஒருக்கா செஞ்சேன், இது செகண்ட். உங்களுக்கு லெமனோட டேஸ்ட் பிடிக்கும் இருந்ததுன்னா நீங்க வந்து நம்ம மேரினேட் பண்ணோம்ல சிக்கனை, அங்க நீங்க கொஞ்சம் ஒரு பாதி லெமனும் நீங்க ஊத்திக்கலாம், பாதி லெமனோட ஜூஸ் ஊத்திக்கலாம். உங்களுக்கு வந்து இப்படி வதக்கிட்டே இருக்க போர் அடிச்சுட்டு இருக்குன்னா நீங்க வந்து ஆயில் ஃப்ரை பண்ணலாம். அந்த ஆனியன்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணலாம் ஆனியன்ஸ். அண்ட் அதுவும் இல்ல உங்களுக்கு போர் அடிக்குதுன்னா நீங்க பக்கத்துல பாட்டு கேட்கலாம். ஓகே, நல்லா வதங்கிருச்சு, அந்த கோல்டன் ப்ரௌன் ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்ப நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு ரேஷியோ என்னன்னு பாத்தீங்கன்னா 1/2 tablespoons ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இந்த ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பேஸ்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம இதை வந்து ஷார்ட் பண்ணிட்டே தான் இருக்கணும். நல்லா ஜிஞ்சர் கார்லிக்லாம் நல்லா இந்த ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்ப இது கூட 1 தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பழுத்த பழமா ஆட் பண்ணுங்க. 1 ரெட்டிஷ் தக்காளி பழம் ஆட் பண்ணுங்க. ரெட்டா இருக்கணும், அப்பதான் வந்து கிரேவி நல்லா சூப்பரா இருக்கும்.
நல்லா அந்த ஜிஞ்சர் garlic பேஸ்டோட ரா ஸ்மெல் எல்லாம் போய் அதோட சூப்பரான ஒரு ஸ்மெல் வந்த பிறகு தான் நாங்க தக்காளி ஆட் பண்ணிருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல் அடிக்குது ரொம்ப சூப்பரா ஒரு ஸ்மெல் அடிக்குது அந்த தக்காளி நல்லா மேஷ் ஆயி வேகற அளவுக்கு நம்ம இதை இப்படி நல்லா டாப் பண்ணி விடுங்க இப்படி டாப் பண்ணி விடுறதுனால என்ன ஆகும்னா அந்த வந்து நல்லா மேஷ் ஆயி குக்க ஆகும் அந்த டொமேட்டோஸ்லாம் நல்லா மேஷா குக்க ஆகும் மேஷி மேஷியா இருக்கும் சோ பாத்தீங்கன்னா நம்மளோட டொமேட்டோஸ்லாம் நல்லா சூப்பரா மேஷ் ஆயி குக்க ஆயிச்சு அடுத்து நம்ம வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணலாம் काश्मीरी मिगाई तूल आड पड़ी स्पून आड पड़ रहा मिगाई तूल आड पड़ी और टेबल स्पून ऐसा वो कार वो नल्वक अंड अभी रोम कारमा कलर इधर कंपेर आगोदा कुछ चिकन मसाल आड पड़ेंगे आड पड़ी फुली ऑप्शनल ना शिव ना ஷார்ப் பண்ணி விட்டுக்கலாம் இது கூடவே மல்லிப்பொடி ஆட் பண்ணிரலாம் ஆட் பண்ணலாம் நாங்க இன்னைக்கு அரை டீஸ்பூன் மல்லிப்பொடி ஆட் பண்ணியிருக்கோம் இது நல்லா ஷார்ப் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம ஆட் பண்ணிருக்கிற மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம வந்து ஷார்ப் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இது வந்து எதுக்கெல்லாம் சூப்பரா இருக்கும்னு பாத்தீங்கன்னா சப்பாத்திக்கு நல்லா இருக்கும் ரொட்டிக்கு நல்லா இருக்கும் ghee rice-க்கு நல்லா இருக்கும் அப்புறம் பிரியாணிக்கு நல்லா இருக்கும் ஏன் plain rice கூட அவ்வளோ சூப்பரா இருக்கும் लिक्विड वो नम तय आडिकला मिक्स पड़ी उठक वेवल स्मेल अद सैड रेसीपी कलर वे लेवल सेम कलरफुला ब्रॉयलर स्टेज तयिर ऐड मिक्सर मिक्सर तयिर ऐड இப்ப நம்ம தனியா ஒதுக்கி வச்சிருக்கிற அந்த தயிரையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து முதக்கூட்டியே ஆட் பண்ணாதீங்க ஏன்னா நம்ம சிக்கன்ல இருந்து தண்ணி கொஞ்சம் வெளிய வரும் அதுக்கு அப்புறம் தேவைப்பட்டதுன்னா நம்ம வாட்டர் ஆட் பண்ணலாம் சோ இப்ப இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிரலாம் வாட்டர் ஆட் பண்ணிரலாம் उपारेक அதுக்கு பிறகு நீங்க வந்து ஆட் பண்ணீங்கனா வந்து ராஸ்மல் அடிக்கும் அதாவது பச்சை வாசனை அடிக்கும் இது நல்லா குக்க ஆகட்டும் வேகட்டும் ஏற்கனவே நம்ம வந்து தயிரல ஊற வச்சனால அது கொஞ்சம் இதா இருக்கும் கூட கொஞ்சம் வேகட்டும் இப்போ நீங்க பாத்தீங்கனா அந்த ஆயில் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது நல்ல ஸ்மெல் செம்மயா இருக்குது இப்போவே சாப்பிடணும்னு தோணுது சாப்பிட்டுறலாம் சாப்பிட்டுறலாம் இங்க எல்லாம் பாத்தீங்கனா ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும் இது நல்லா சூப்பரா வெந்திருச்சு நீங்க பாத்தீங்கன்னா எண்ணெய் எல்லாம் நல்லா சூப்பரா பிரிஞ்சு அழகா இருக்குது சோ இப்போ நம்ம ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்ணிரலாம் ஊத்திரலாம் மேல சோ இப்போ நம்ம ஃப்ரெஷ் கிரீம் ஊத்திரலாம் இது வந்து ஹோம்மேட் நாங்க எப்படி செய்வோம்னா நாங்க பால் ஆடைய வந்து ஒரு 5-6 நாள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு அந்த ஸ்டோர் பண்ண ஆடைய நம்ம வந்து மிக்ஸில அடிச்சு எடுப்போம் அதான் ஃப்ரெஷ் கிரீம் ரெடியா உங்களுக்கு கடையில இருக்கிற மாதிரி வேணும்னு நினைச்சீங்கனா வந்து அதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட பால் ஆட் பண்ணீங்கனா
ஒரு அட்டகாசமான ஃப்ரெஷ் கிரீம் ரெடி. இப்போ நம்ம ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்ணிடலாம். பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்போ ஊத்துட்ட பிறகு லேசா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்க இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் லிக்விடியா இருக்க மாதிரி இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் வத்திரும். அண்ட் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இப்ப இது கூடவே நம்ம வந்து கஸ்தூரி கசூரி மேத்தி கஸ்தூரி மேத்திய நல்லா கிரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நசுக்கி கசுக்கி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கசுக்கிக்கோங்க. அப்பதான் அதோட ஸ்மெல் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ருச்சா இருக்கும். ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு கஸ்தூரி மேத்தி இல்ல, எங்களுக்கு அதெல்லாம் இந்த ஏரியால கிடைக்காது அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்க வந்து மல்லிக்கீரை கொத்தமல்லிக்கீரை ஆட் பண்ணலாம். சோ பிரமாதமான சிக்கன் ஹண்டி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இத சூடா சர்வ் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. சோ நம்மளோட பிரமாதமான சிக்கன் ஹண்டி ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. வேற லெவலா இருக்கு. ஸ்மெல்ஸ் அசம். அப்படி எடுத்து அப்படியே சாப்பிடலாம் போல இருக்கு. இதுக்கு சைடிஷ்னு தெரியாது, ஆனா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. சோ இப்ப அதை நம்ம டேஸ்ட் பண்ணி பாத்திரலாம். சோ இப்ப இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பாத்திரலாம். இன்னைக்கு நாங்க வந்து இது வந்து சப்பாத்தி கூட சாப்பிட போறோம். சோ டேஸ்ட் பண்ணிரலாம். சோ அட்டகாசமா இருக்குது. கிரீமியா இருக்குதுங்க. வேற லெவலா இருக்குமா, வேற லெவல். டேஸ்ட் பண்ணி பாத்திரலாம். சொல்லவே வேணும், அவ்வளவு சூப்பரா இருக்கு. வேற லெவலா இருக்கு. சோ டாடா பாய் பாய். நீங்க கண்டிப்பா வீட்டுல செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. சோ இதான் என் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா அப்ப மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.